Very good evening. This is Praveen Kumar from Zebu Shares and Wealth Management Private Limited. So, நம்ம எவ்ரி வீக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீக்கோட அப்டேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த வீக்கோட அப்டேஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் போன வீக் ஃப்ரைடே என்ன லெவலில் க்ளோஸ் ஆச்சு, ஸோ இந்த வீக் வந்து என்ன லெவலில் ஓப்பன் ஆச்சு, டில் டுடே தட் இஸ் ஃப்ரைடே ஈவினிங் டுடே என்ன லெவலில் க்ளோஸ் ஆச்சு, ஸோ வாட் ஆர் த நியூஸஸ் டுடே, ஸோ இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன நியூஸஸ் இருந்துச்சு, அந்த மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் ஆச்சு, எந்த லெவலில் லோ போச்சு, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனில் கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி ஃபஸ்ட் நம்ம பேசிடுவோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்லுமே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. அதாவது மண்டே ஓப்பனிங்கிலேருந்து, மண்டே லோவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்டே தான் ஓப்பன் லோ தான் வச்சுருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டில் டுடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு மூமெண்ட்டாகவே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிஃப்டியோட நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போன வீக் ஃப்ரைடே, அதாவது 5th August 2022 பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 17,397.5 க்ளோஸ் ஆகிருந்துச்சுங்க. அது 8th August அதாவது மண்டே மார்னிங் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 17,401 ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லலாம், ஒரு 4 point அப்வர்ட் மூமெண்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு இந்த வீக்கான ட்ரேடிங் டேஸ் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்லி 4 ட்ரேடிங் டேஸ். ஸோ ஆஸ் வி வெல் அவேர் நோ அபவுட் தட் டியூஸ்டே வாஸ் அ ட்ரேடிங் ஹாலிடே ஃபார் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஸோ 4 ட்ரேடிங் டேஸ் தான் இருந்துச்சு. ஸோ இந்த 4 ட்ரேடிங் டேஸோட மூமெண்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17,401 நிஃப்டி ஸ்பாட்டு மண்டே மார்னிங் ஓப்பன் ஆனது, டில் க்ளோசிங் வந்தது அதாவது லோ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,359 வரைக்கும் போயிருக்குங்க. அங்கேருந்து ஒரு 41 point டவுன் ஆயிருக்கு. பட் ஹை வந்து எவ்வளோ போயிருக்குன்னா இன்றைக்கி தான் அதோட ஹை வச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,724.65 வந்து நிஃப்டி ஸ்பாட் ஹை வச்சுருக்கு. அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 to 360 points வந்து ஒரு லோ டு த ஹை மூமெண்ட் இந்த வீக் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி நம்ம டெய்லி லைவ்ல பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். கண்டினியூஸா ஒரு 2 to 3 days பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்ல இருக்கு, ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்ட்ல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சேம் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வீக் எப்படி இருந்துச்சு மூமெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போன வீக்கோட க்ளோசிங் அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 37,920 க்ளோஸ் ஆன பேங்க் நிஃப்டி ஸ்பாட் பாத்தீங்க அப்படின்னா 37,847 மண்டே ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான், அரௌண்ட் ஒரு 80 points டவுன் தலையினே தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,681 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 180 points இல்லை 170 points டவுன் தலைன்னு வந்திருக்கு. டுவர்ட்ஸ் 180 points டவுன் லைன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்போடு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 1,300 points வந்து வேரியேஷன் கொடுத்துருக்குங்க. அதாவது 37,681 லோ வச்சுட்டு ஹை எவ்வளோ வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 39,088. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையும் வச்சுருக்கு. ஸோ ஒரு 1,200 to 1,300 points வந்து வேரியேஷன் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வேரியேஷன் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து 39 points அப்போடு, அதே பேங்க் நிஃப்டி ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா 160 points அப்போடு. ஸோ நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் ஒரு 1/3 or 1/2 இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் வேரியேஷனு. பட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 2 days ஒரு 1/4 மூமெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத ஸ்டாக் பேஸ் பண்ணி நம்ம இப்போ பேசும்போது நம்ம அதையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நிஃப்டி ஃபியூச்சர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு மூமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா சேம் வைஸ் நிஃப்டி ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு மூமெண்ட்டோ அதே தான். பட் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகல, ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17,753 ஹை வச்சிருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 17,377 லோ. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் இதோட மூமெண்ட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத சார்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ கிளாஸ்க்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆரோட மூமெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 79.285 வந்து போன வீக் க்ளோஸ் ஆனிச்சு. இந்த வீக் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 79.45 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மூமெண்ட் வெறும் 30 points மூமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். 79.7375 வரைக்கும் மூமெண்ட் வந்திருக்கு. அதே ஹை லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 78.83 வரைக்கும் மூமெண்ட் ஆயிருக்கு. அதாவது நம்ம அப்ராக்சிமேட் ஒரு 1 rupee ஃப்ரம் த லோ டு தி ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 rupee மூமெண்ட் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ வாலடைல் இண்டெக்ஸ், ஸோ இதில் வந்து வாலடைல் இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாலடைல் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வாலடைல் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த வீக்கோட ஓப்பனிங் 18.92, அதாவது 8th of August ஓப்பனிங் 18.92, அங்கேருந்து ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20.77 வரைக்கும் போயிருக்குங்க. லோ வந்து பார்த்தீங்கனாக்கா 17.41. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 17.61 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 17.61 இது ஒரு நல்ல லெவலாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் நல்ல லெவல் தான். பட் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறதையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கனாக்கா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த வால்டைல் இண்டெக்ஸ் அண்ட் டாலர் இதெல்லாம் பார்க்குறோம், யூஎஸ்டிஐனாலும் பார்த்தோம். ஸோ ஃபர்தராக வந்து கமாடிட்டிஸில் நம்ம வந்து கான்சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கோல்டு, கோல்டோட மூமெண்ட் இந்த வீக் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். கோல்டோட வீக் பார்த்தீங்க அப்படின்னா 51.874 லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 points ஆர் 80 points டவுன் த லைன், 51.793 வந்து இந்த வீக் ஓப்பனிங் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 51.793 அதாவது ஓப்பன் தான் லோவே. ஸோ அங்கேருந்து 52,620 வரைக்கும் ஹை போயிருக்குங்க. அரௌண்ட் ஒரு 1000 points வந்து ஒரு வேரியேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோல்டில். அதே சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 57,364 க்ளோஸ் ஆன சில்வரு லாஸ்ட் வீக்கு. இந்த வீக் ஓப்பனிங் வந்து 57,398 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 points வந்து மூவ்மெண்ட், அதாவது ஹை வந்து பார்த்தீங்கன்னா 59.355 வரைக்கும் மூவ்மெண்ட் வந்துருக்குங்க. லோ வந்து 57,311, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 59,355, அரௌண்ட் ஒரு 2000 points மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம சில்வரில் பார்க்கணும். அதே சமயத்தில் குரூட் ஆயில், குரூட் ஆயில் வந்து இந்த வீக் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கான்னு கேட்டால் இருந்திருக்குங்க. பட் ரெகுலராக நம்ம ஃப்ளக்சுவேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து கொஞ்சம் கம்மின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 77,086 க்ளோஸ் ஆனால் குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 7,093 இந்த வீக் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஃபர்தர் லோ வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 6,971 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,551, அரௌண்ட் 600 points நம்ம வேரியேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ குரூட் ஆயிலில் தென் நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையே வந்து 705 தான், லோ வந்து 603, அரௌண்ட் 102 points வந்து வேரியேஷன் நம்ம நேச்சுரல் கேஸில் பார்க்குறோம். பட் குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம வந்து நான் கண்டினியூஸாக உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் ஒரு சில பேர் வந்து நிறைய நல்ல வால்யூம் வந்துட்டு இருந்துச்சு குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபியூச்சர்ஸில் வந்து மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணதுனால சொன்னாங்க, நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னு. பட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கான்சென்ட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸில் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த 1 weekல மட்டும் குரூட் ஆயில் ஒரு 600 points, தென் நேச்சுரல் கேஸில் ஒரு 1 or 2 points வேரியேஷன் இருந்திருக்கு அப்படின்னாக்கா நம்மளால் ஆப்ஷன்ஸில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக ட்ரேட் பண்ண முடியுங்க. அரௌண்ட் ஒரு 30,000 or 40,000 அரௌண்ட் 50,000 வச்சு கூட நம்ம குரூட் ஆயில் ஆர் நேச்சுரல் கேஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த சார்ட்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், குரூட் ஆயில் ஆப்ஷன் எந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கு, தென் நேச்சுரல் கேஸ் ஆப்ஷன் எந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்தர் மோர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு இன்னையோட செக்டர் வைஸ் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ செக்டர் வைஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துருச்சுன்னு பார்த்தோம். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1.64% பாசிட்டிவில் இருந்துருக்குங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் வந்து 2.25% பாசிட்டிவ், தென் நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 0.42% பாசிட்டிவ், தென் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து 0.43%. கண்டினியூஸாக 2 days பார்த்திங்கனாக்கா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ் ஃபார் டுடே, இன்னைய டேக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5% மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 3.48% அப்வர்ட் மூவ்மெண்ட்டு, தென் டாடா ஸ்டீல் வந்து 3.39% அப்வர்ட் மூவ்மெண்ட், தென் யூபிஎல் 2.8% அப்வர்ட் மூவ்மெண்ட், தென் பவர் கிரிட் வந்து 2.31% அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது இன்னைய இடையோட சொல்கிறேன். தென் டாப் லூசர்ஸ் இன்னைய இடையோடது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஸ்லாப் வந்து -5.75%, தென் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் -2.85%, தென் இன்ஃபோசிஸ் வந்து -1.2%. ஸோ இன்ஃபோசிஸ் அந்த மேக்ஸிமம் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டவுன் த லைன் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 1.15% மைனஸில் வந்துருக்கு, அதாவது 347 points மைனஸில் வந்துருக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே. ஸோ இன்னைய மூமெண்ட்டோடது இது. ஸோ அதர் தென் தட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஏதாவது நியூஸஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா
அப்படின்னாக்கா இருந்துச்சுங்க. ஸோ நியூஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே மார்னிங் சொல்லியிருந்தேன், லைவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மேஜர் ரிசல்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு 700 கம்பெனிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு வராங்கன்னு சொன்னோம். பட் மேஜர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சன் டிவி, தென் குஜராத் மினரல்ஸ், தென் எலக்ட்ரோ கேஸ்டில் காஸ்டிங்கு, தென் எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங்கு, தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோல்டி பட்டில், இந்தியா சிமெண்ட்ஸு, தென் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை வந்து பீட் பண்ணியிருக்குன்னே நம்ம சொல்லலாம். பட் சம் ஆஃப் த கம்பெனிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பர்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஓவர் கவுண்டபிள் நம்பர்ஸாக நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். பட் சம் ஓர் கம்பெனிஸ் எட் டு ரிசீவ் தட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி நாளைக்கு வந்து நிறைய கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தென் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்த வீக்கோட இம்பார்ட்டன் நியூஸ் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் நம்ம பார்த்துருப்போம், யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. ஸோ யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா போன மந்தோடது பார்த்திங்க அப்படின்னாக்கா 9.1 இருந்தது. பட் இந்த வீக்கோட இந்த மந்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.7 எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. பட் அதையும் க்ராஸ் பண்ணி 8.5 இருந்துச்சு இன்ஃப்ளேஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே இருந்துச்சு. அந்த நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு 2.95% வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் பார்த்தோம். நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு கேப் அப் மூவ்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 140-150 பாயிண்ட்ஸ் கேப் அப் மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த நியூஸஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. பட் அந்த கேப்பை வந்து எப்போ ஃபில் ஆகுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ தே ஆர் எட்டு அனௌன்ஸ் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 60 rupees பர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. தென் ஈச்சர் மோட்டாரோட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2100% இருந்துச்சு. அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் எக்கனாமி, தட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சோர்ஸில். தென் அசோகா பில்கான் கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா வின்ஸ் த ஆர்டர் ஒர்த் ஆஃப் 255 crores இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸாகவே நம்ம சொல்கிறோம். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ் ஏதாவது ரீசெண்ட் ஐபிஓஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. டில் 12th பார்த்தீங்க அப்படின்னாக்கா 18th வரைக்கும் ஓப்பனில் இருக்குது ஒரு ஐபிஓ, சிர்மா ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அன் இன்ஜினியரிங் கம்பெனி. ஸோ 209-220 ப்ரைஸ் ப்ரைஸ் பேண்ட்வித் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பேண்ட்வித் 220, தென் லோயர் பேண்ட்வித் வந்து 209. ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து 12th to 18th. தென் 68 ஷேர்ஸ் வந்து மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ 25th இஸ் த அலாட்மெண்ட் டேட்டு. ஸோ 26 அதாவது ஷேர் கிரெடிட் டேட்டு. ஸோ 26 இஸ் த லிஸ்டிங் டேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஐபிஓ, என்எஸ்சிபிஎஸ்சியில் ட்ரேட் ஆகக்கூடியது. தென் ஓலா டெக் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா பிஎஸ்சி எஸ்எம்இஆர் லிஸ்ட் ஆகிறாங்க. ஸோ அது ஒரு ஐபிஓ வருதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 ஷேர்ஸ் மினிமமாக வாங்கணும், 27 ஷேர் பர் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு ஷேரோட ரேட்டு. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,08,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஓ ஓப்பன் டேட் வந்து 12th to 19th வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ லிஸ்டிங் டேட் வந்து August 29th சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓ வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஐபிஓஸு. ஸோ அதர் தன் தட் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வீக்கோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது செக்டர் வைஸாக எந்த செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, அதாவது எந்த இன்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டல் மூவ்மெண்ட் வந்து இப்போ நல்லா இருந்திருக்கு. 4.6% வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ரைவேட் பேங்க், ஸோ இந்த வீக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்கிங் செக்டர் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3.6% பாசிட்டிவ். தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 3% பாசிட்டிவ். தென் நிஃப்டி பேங்க் வந்து 3% பாசிட்டிவ். தென் எனர்ஜி செக்டர் வந்து 2.8% பாசிட்டிவ். தீஸ் ஆர் ஆல் த பாசிட்டிவ் செக்டர்ஸ். தென் த நெகட்டிவ் செக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா வந்து பார்த்தீங்கன்னா -2.10%. தென் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா -1.1%. தென் ஃபார்மா -0.6%. தென் ஐடி வந்து -0.3%. ஸோ தீஸ் ஆர் ஆல் த செக்டர் மூவ்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீக்கானது. அதே வந்து கம்பெனி வைஸாக மூவ்மெண்ட், நம்ம எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிருந்துச்சு, டாப் கெய்னர்ஸில் இருந்திருக்காங்க இந்த வீக்கு, டாப் லூசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம செப்பரேட்டாகவும் பார்க்கலாம். யூபிஎல் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 weekல் மட்டும் 7.8% அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் கோல் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா 7.17% அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஐசிசி பேங்க் 6.82% அப்வர்ட் மூவ்மெண்ட். தென் டாடா ஸ்டீல் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் 4% அப்வர்ட் மூவ்மெண்ட். தென் எல்என்டி 3.8% அப்வர்ட் மூவ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வீக்கான கெய்னர்ஸ். தென் இந்த வீக்கான லூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிவிஸ் லேப் வந்து -4.31% கொடுத்துருக்காங்க, டாடா கன்சியூமர் -3.21% டவுன்வர்ட், தென் பிரிட்டானியா
ஹண்ட்ரடாக நீங்கள் கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருந்திருக்கு ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் நம்ம சொல்லலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாருதி சுசுக்கு -2.95%, தென் அதானி போர்ட்ஸ் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் 2% மைனஸ், தென் சிப்ல அரௌண்ட் -1.67%. ஸோ திஸ் ஆர் த டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இந்த வீக்குக்கானது நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போது நம்ம இன்ட்ராடேயில் நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து நான் உங்களுக்கு லெவல்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த லெவல்ஸ் ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த லெவல்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்னிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பைவட்டுக்கும் கொஞ்சம் கீழே இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பைவட் வந்து 17,692 இருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அப்பயே சொல்லியிருந்தது என்னென்னா அபவ் த பைவட், அதாவது அபவ் த பைவட் ஆர் 17,710 மேலே போச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் டு டில் 17,749 டு 17,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே வந்து பிலோ த பைவோட் 17,671 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 17,649 ஆர் 17,631 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் நிஃப்டி சார்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கான சார்ட்டை நம்ம பார்ப்போம். இன்ட்ராடேயோட ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், தென் வீக்லி நம்ம இப்போ வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 மினிட்ஸ் கேண்டலாக போடுறேன். ஸோ இன்றைய சார்ட் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ் இது வந்து உங்களுக்கு இன்ட்ராடே சார்ட். ஸோ இன்றைக்கி மார்னிங் 9:15 to 9:30 ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 17,675 ஓப்பன் ஆச்சு, 17,684 தான் ஹையே. ஸோ அங்கேருந்து அடுத்த கேண்டில் 17,656 ஹை வந்து போயிருக்கு, லோ வந்து 17,621. ஸோ அப்போ நம்ம 17,671லேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா 17,631 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 17,621 வரைக்குமே வந்திருக்கு இன்றைக்கி இல்லை உங்களை. ஸோ ஆனால் திரும்பி ரிவர்ஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டு 17,690 பைவட்டை பிரேக் பண்ணி 17,710 பிரேக் பண்ணும்போது நம்ம பை ட்ரெண்டுக்கு போகலாம்னு பேசியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போர்டு மூமெண்ட் டில் 17,753 வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கா மார்க்கெட்னா கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ மூவ்மெண்ட் அதாவது கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் சிமிலர் டு பேங்க் நிஃப்டி ஆல்சோ. இப்போ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ் 38,818 கீழே போனால் 38,764 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே ரிவர்ஸ் ட்ரெண்டு 38,962 மேலே போச்சு அப்படின்னாக்கா 39,052 அண்ட் 39,106 39,161 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டல் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்ட்ராடே சார்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 39,017 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு வேல்யூஸ் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லோ 38,790 வரைக்கும் வந்துருக்குங்க. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ட்ரெண்டு போனது 38,962 மேலே நான் பை ட்ரெண்டு சொல்லியிருந்தேன். ஸோ 38 அதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன் லெவல்ஸை. ஸோ 38,962 மேலே போகும்போது ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் உங்களுக்கு ஸோ அரௌண்ட் 11:15 பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரேக் த்ரூ ஆயிருக்கு. ஸோ 38,950 எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னாக்கா 39,115 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 150 to 160 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு நம்ம சொல்லலாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ நம்மளோட லெவலை கரெக்டாக மேட்ச் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, இப்போ இந்த வீக்லி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து ஒரு 60 மினிட்ஸ் கேண்டில் நான் போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் இந்த மண்டே ஓப்பனிங். ஸோ மண்டே ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 17,410 ஓப்பன் ஆன நிஃப்டி ஃபியூச்சரு, அங்கேருந்து லோ எவ்வளோ போயிருக்குன்னா 17,377. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் விழுந்த லோ தான் இந்த வீக்குக்கான லோவே. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு ஃபர்தராக அப்வர்டு மூவ்மெண்ட் தான் போயிருக்கே தவிர டவுன்வர்ட் மூவ்மெண்ட்டு வரலங்க. ஸோ புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஸ்லைட் டவுனு ஓப்பனிங்லேயே. ஸோ ஆனால் அந்த இடத்துல டவுன் ஆனது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 17,460 வரைக்கும் 455 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக அந்த ஃபஸ்ட் டேயோட லோ பிரேக் பண்ண முடியல, அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் தான். பட் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது 17,500
58ல க்ளோஸ் ஆன நிஃப்டி ஃபியூச்சரு நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆனது 17,711 ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 160 பாயிண்ட்ஸ் அப்வர்டில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த கேப்பு எப்போ வேணாலும் ஃபில் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த 160 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 160 பாயிண்ட்ஸோட கேப் வந்து இந்த வீக்குக்குள்ளேயே ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கன்சிடரேஷன். ஓகே சார், இப்போ மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னாக்கா, நான் உங்களுக்கு அதையும் சார்ட்டில் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு டெய்லி சார்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இன்னையோட லெவல் நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்தர் மூமெண்ட்டு இங்கே இருக்குங்க. அதாவது நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 17,750 லெவலை பிரேக் பண்ணி, அதாவது 17,775 மேலே ஒரு செஷன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா, வி கேன் எக்ஸ்பெக்ட் த மார்க்கெட்டில் 17,950 to 18,000 லெவல் ஆல்சோ. ஸோ 18,350 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குங்க. அதாவது இங்கே ஒரு லெவல் இருக்குது 17,829 லெவல், அதாவது 11th of April நம்ம பார்க்குறோம். 17,829 ஒரு ஹை வச்சுருக்கு. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் 19,944 ஒரு லெவலு, இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 18,173 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்கேருந்து கிட்டத்தட்ட 18,594 எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 19-10-2021 18,594 இருந்த மார்க்கெட்டு டில் 2012-2021 அதாவது டிசம்பர் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வந்திருக்குன்னா 16,431 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தென் இட் காட் சப்போர்ட் அண்ட் கான் அப் டு த லெவல் ஆஃப் 18,363 வரைக்கும் போயிருக்குங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு லோ, அங்கேருந்து அது எப்போ 18,363 எப்போ போச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரவுண்ட் 18th of January 2022 போச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் லோ அரவுண்ட் 15,676 வரைக்கும் வந்திருக்கு. தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி 18,173 வரைக்கும், எப்போனா 5th of April 2022. ஸோ இப்போது நமக்கான சப்போர்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18,173, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இன்னும் ஃபர்தராக 17,944 உடச்சி மேலே போச்சு அப்படின்னா 18,173 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் த்ரூ பண்ணிச்சு அப்படின்னா 18,363 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஃபர்தராக இங்கேருந்து கீழே விழுவுமா அப்படின்னு கேட்டால் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் செஷன் இருக்கும். பட் அது எப்போன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டில் நம்மளோட ரேலி 27th of July 2022 வந்து பார்த்தீங்கன்னா 16,400 லோ வச்சுருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்துருக்கு ஃபர்தர் ஒரு 1 week to 10 days. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 17,500 or 480 லெவலை உடைக்கக்கூடாது. அது 17,480 லெவலை உடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தர் மோர் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். டில் வந்து பார்த்தீங்கன்னா 17,150 or 17,050 வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இது என்னோட கன்சிடரேஷன். ஸோ இது வந்து லெவல்ஸ் வந்து உங்களோட நாலேஜ் அண்ட் அவேர்னஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ சிமிலர் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்டை நம்ம பார்த்துடலாம். டெய்லி சார்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எஸ் இந்த சார்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில். ஸோ இந்த லெவலில் தான் நம்ம இங்கே இருக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 39,115 இன்றைக்கி வந்து ஹை வச்சுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக எங்கே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 39,254 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 39,250 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா வீ கேன் கோ அப் டு 39,888 or 39,900 லெவல் ஆல்சோ பாசிபிள் லெவல் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து நமக்கு அடுத்த லெவல் எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 40,295. சரி, இதெல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம பார்க்குறோம். நிஃப்டி நமக்கு 18,200 or 18,100 லெவலை பிரேக் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஒரு 40,000 லெவலை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். பிகாஸ் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பட்
ஃபர்தராக கீழே வந்தால் எந்த அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த லெவல் நம்ம பார்க்கலாம். 38,093 ஒரு லெவல் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதையும் உடச்சிச்சு அப்படின்னா 37,521 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வரும் ஒரு 1,000 to 1,500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில். சரி ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இந்த வீக்லி மூவ்மெண்ட்டில் நம்ம அந்த கேப் நம்ம இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் 15 மினிட்ஸ் கேண்டில் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அதாவது 10th of August க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 38,356 க்ளோஸ் ஆன பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை. ஸோ 11th of August ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 38,751, அரௌண்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஒரு கேப்பாக மூவ்மெண்ட் இருக்குது. அந்த கேப் எப்போ வேணாலும் ஃபில் ஆகலாம். ஸோ மை கன்சிடரேஷன் வந்து கன்சல்டேஷன் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் வென் எவர் இட் மே ஹேப்பன். ஸோ கொஞ்சம் கன்சல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுன்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு. தென் ஆப்ஷன்ஸ் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மூவ்மெண்ட் இருந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் எந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 17,700 கால் ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள். 17,700 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலே பார்க்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அரௌண்ட் 8th of August வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோ வந்து 68, ஃப்ரம் 68லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் பீரியடுக்குள்ளேயே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 167 வரைக்கும் போயிருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே எவ்வளோ தேவைப்பட்டிருக்குன்னா ஒரு 4,500 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்பட்டிருக்கும் ஒரு கேரி ஃபார்வர்ட் போஷன். நமக்கு வந்து யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னாக்கா அந்த ரேத்தை நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா கூட நம்மளோட வேல்யூ டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ டபுளும் ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்மளே பார்க்கணும். அதே தான் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 39,200 கால் நான் உங்களுக்கு வியூக்கு காமிக்கிறேன். 39,200 கால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரௌண்ட் உங்களுக்கு மேக்ஸிமமாக சொல்கிறேன் ஒரு 140 இன்னைய லோவே, பட் ஆனால் இன்னைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 234, அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வேரியேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி மட்டுமே மூவ்மெண்ட் நான் சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, பட் அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுங்கள். நிறைய பேர் ஆப்ஷன்ஸில் பண்ணுற தவறுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணாமல் பண்ணுறோம். ஸோ அந்த தவறுகள் பண்ணாதீங்க, ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அந்த லெவலில் போய் பண்ணிங்கனாக்கா யூ கேன் ஹேவ் லிட்டில் பிட் ப்ராஃபிட் ஆல்சோ. பட் அதை கற்றுக்கங்க, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குதுங்க, ஸ்ட்ராடில் ஸ்ட்ராங்கல் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராங்கல் ஸோ இதெல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூ கேன் மேக் மணி இன் திஸ் ட்ரேடிங். ஸோ இதுதாங்க இந்த வீக்குக்கான அப்டேஷன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் க்வெஸ்சன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தென் 52 வீக்ஸ் ஹை பிரேக் பண்ண கம்பெனிஸ் நிறையா இருக்குதுங்க. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. தென் டாடா எலக்ஸி அவங்க 52 வீக்ஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 52 வீக்ஸ் ஹையை பிரேக் பண்ணுற கம்பெனிஸ் அண்ட் 52 வீக்ஸ் லோ பிரேக் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிஸ் இதெல்லாம் பார்த்தே நீங்கள் ட்ரேட் பண்ண தரலாமா? அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ, ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பார்த்து பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ஈஸி அனாலிட்டிக்கல் டூல்ஸாகவே இருக்கும் உங்களோட ட்ரேடிங்க்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸும் நிறையா இருக்குது. ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மணி கண்ட்ரோலில் போய் பார்க்கலாம் நீங்கள் டிவிடெண்ட் என்ன கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ரெக்கார்ட் டேட்டு பாருங்கள், ரெக்கார்ட் டேட்டுக்கு நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் ரிவார்ட் யூ ஆன் யுவர் கமெண்ட் ஆல்சோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி செஷன். தேங்க்யூ.